சம்பந்தப்பட்ட உத்தரவு தொழில் சம்பந்தப்பட்ட உத்தரவு பத்தி கேட்க வந்திருக்கேன் என்ன ஊர் என்ன தேசமா என்ன தொழில் செய்யற டிரைவர் அவருக்கு சீட்டு சிறுவாயிருந்தா அதுக்கப்புறம் எந்த தொழில் செஞ்சாலும் செய்ய முடியல வருமானம் 10 ரூபா வேணும் நினைக்கல குடியாளிக்க நினைக்கல இந்து பாசம் இருக்குதம்மா நேசம் மட்டும் இல்லடி அம்மா நாசம் படுத்துறாங்க எதிர்பார்த்தாத குழப்பம் எந்த காரியம் தொட்டாலும் பலனாகல நல்ல வழி கொடுக்கணும் கருப்புராயனை போய் சந்திச்சேன் கருப்புராயன் கிட்ட கேட்டேன் அதை பண்ற இதை பண்றேன்னு சொன்னாரு கடைசியில எதுவும் நடக்கல அதுக்கப்புறம் உன்னை பார்த்தேன் உங்கள்கிட்ட உத்தரவு கேட்கணும்னு வந்திருக்கிறேன் ஐயா பையன் கேட்டேன் எனக்கு தொழிலில் மனசு எல்லாமே ரொம்ப உடம்பு ரொம்ப முடியுது வீட்லேயும் வீட்லேயும் விட்டு போடுறேன் பொருளாதாரம் இல்லை ஒன்றுமே பொருள் அந்த இனிமேல் கட்டி கழிச்சுட்டு போகணும் ஜனவசி நாடுவசி ஊர்வசி பொன்வசி மண்வசி தேவசி தெரியவசி சர்வ மங்கள மங்கே சிவே சர்வ பிரஜாதே ஜெயம் தேவி கௌரி நாராயணி நமோதே ஓம் கிரீம் 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 உலகங்கவர விற்பனை பத்தினி பார்வதி பத்திரி ஆகாசத்தில் பூமி ஒரு நபருக்கு ஒரு வீட்டுக்கு விசேகப்படமனை மூலையில் பெண்கள் வகையில் மாற்றிக்கொள்ள பச்சிக்கோள் தரத்தில் இருந்து ஒரு கைகளையும் மறுக்க எங்களுக்கு மஞ்சள் மைந்தா வாழ சுற்றுறோம் இதை ஒரு கிணத்து தண்ணியை போட்டுட்டு வந்து புழிஞ்சு எல்லா இடமும் தெளிச்சுடு சரிங்க இது வீட்டு வாசலில் கட்டி விடு சரிங்க இது ஒன்றை கூட 11 நாளைக்கு வை 11 நாள் சுற்றி முச்சதியில் போடு சரிங்க தொழில் யாருக்கு வந்திருக்கிற மந்தி போட்டு பயிர் படிக்கிறேன் அப்படி முடியல உட்கார முடியல எந்திரிச்சு வழியில என்ன பிரச்சனையா இருந்துச்சு என்ன பிரச்சனை இடத்துல என்ன பிரச்சனையா இருந்துச்சு இடத்துல என்ன பிரச்சனை பேசுகா ஆட்டுக்குள்ளே என்ன தொந்தரவானுச்சு மண்ணை வச்சு யார் சண்டை எடுத்தாங்க மாளிகை வச்சு யார் கோளாறு படுத்துனாங்க அந்த இடத்தை வாங்கிக்கணும் அந்த இடத்த கைப்பற்றிக்கணும் அந்த இடத்த விட்டு துரத்தணும் ஏதாவது பண்ணணும் உன்னை ஏதாவது ஒரு செய்து திட்டம் போட்டுட்டாங்க பயங்கரமான திட்டம் நடக்குது சதி நடக்குது 10 வெள்ளாம போட்டா 5 வெள்ளாம ஊடு வந்து சேரல ஒவ்வொரு உயிர் போயிட்டே இருக்குது நாலு கால ஜீவன் ஒவ்வொரு உயிர் போகுது மனசால நொந்துட்டான் தெரியல அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுடா பாவுண்டா அப்பாவிடா வீட்டுல சாப்பாடு கூட இல்லடா ஒவ்வொரு நேரம் படுத்துக்கிறாடா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்து படுத்துக்கிறாடா காடுகர மரம் எல்லாம் தூக்கி சுமக்கிற பொண்ணுடாப்பா அந்த காட்டுக்கோசரம் மண்ணுக்கோசரம் பாடுபடுறவடாப்பா பரக்கோலம் அனுபவிச்சு பங்குத்தாயி வந்திருக்கிறாடாப்பா நான் எல்லாத்தையும் நம்பிட்டேன் யாருமே என்னை கை விட்டுட்டாங்க தெய்வத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன் நீ தான் எனக்கு துணை வருன்னு கேட்க வந்திருக்கிறது அம்மா உங்க எல்லாமே பெருக்கடிச்சு குழப்ப பெருக்கடிச்சு உனக்கு நல்ல வழி வெட்டி விட்டு உனக்கு நான் கட்டி காப்பாத்தி உனக்கு மேலும் துணை இருந்து நான் பாதுகாத்து கொடுக்குறேன் அம்மா நீ கவலைப்பட வேண்டாம் நான் சொல்ற மாதிரி போய் செய்யணும் செய்வியா என்ன பையன் பிள்ளைங்க கேட்குறாங்க மாஸ்மில்லான்னு சொல்லிட்டு ராம்நாட் மாவட்டமாக கீழக்கரையிலேருந்து 3 வயசில் ஒரு பையன் இருக்கானா 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க தள்ளி போயிட்டே இருக்காம்மா அவர் நல்ல வழி சொல்லுங்க கண்டிப்பாக குழந்தை நல்லா பிறக்கும் ஒரு தடவை நாகூர் ஆண்டவரை போய் பார்த்துட்டு சொல்லி கண்டிப்பாக நடத்திட்டுறேன் அப்படி இல்லை ஏர்வாடி தர்காவில் ஐயாவை போய் பார்த்துட்டு சொல்லு அதே மாதிரி அழகான குழந்தை நல்ல குழந்தை 2வது குழந்தை கிடைக்கும் இல்லை மெய் மறந்து இருக்காதீங்க தொழில் சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எந்திரிச்சு நின்றுங்க தொழில் சம்பந்தப்பட்டது யாரா இருந்தா எழுச்சிங்கண்ணா உடல் நோய் சம்பந்தப்பட்டது உடல் நோய் தொந்தரவு கணவன் மனைவி பிரச்சனை இது அந்த காட்டுல போத பக்கத்துல பாம்பு புத்து எவ்வளவு தூரத்துல இருக்குது இருக்குதா
அந்த பாம்பு குத்துல இருந்து நம்ம மண்ணை எடுத்துப்போம். இதை புரிஞ்சுடு, தண்ணி கலந்து வீடு காடெல்லாம் கழிச்சுட்டு நீங்களா செய்ப்ப அவனுக்கு எதுவும் அவனுக்கு என்ன பண்றான்னு பாரு. இதை அவன் அந்த கடை மாத்திடாத மாத்திவிடாத பழத்தை ஒரு கனியாக பேசுற. இந்த அவன் தேவை இது கூட வச்சுக்கோ. புறப்படு போகலாம்.